நமசிவாய இந்த ஒரு பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புதன்கிழமை ஆரம்பித்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாதத்தில் வந்து ஒரே ஒரு நாள் ஒரு நாள் இந்த சென்ஸ் மாதத்தில் ஒரு முறை செய்தால் போதுமானது அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமுமே இது தேவைப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு மாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு மணி ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வாழ்க்கையில் எப்போது வந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து திரும்ப இதை இன்னொரு தடவை நீங்கள் செஞ்சால் போதுமே தவிர அது ஒவ்வொரு தடவை செய்யும்போது ரிலீஸ் ஆகும் நம்ம வந்து நல்ல ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃப்ளோ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை கிடையாது இது அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால தான் இது முதல்ல எடுத்தோன்னே சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோம் அந்த ஃப்ளோ நல்லா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கம்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து திரும்ப செஞ்சோம்னா தடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ளோ நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃப்ளோ இருக்கா அப்படின்றத மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் நம்ம வந்து அதிகமாக அதிகமாக ஆசைப்பட்டு நம்ம வந்து அதை இருக்கிறத நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது இன்கேஸ் ஃப்ளோ டோட்டலாக போய் நின்றுடுச்சு மணி ஃப்ளோ வந்து நமக்கு வந்து எதிர்பார்க்குற மாதிரி இல்லை நம்ம வந்து மணி ஃப்ளோ நின்னுடுது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அது நம்மளோட கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா இன்னொரு முறை நம்ம வந்து செய்து கொள்ளலாம் அடுத்த மாதத்துக்கு அப்படின்ற மாதிரி மாதத்துக்கு ஒரு தேர்ட்டி டேஸாவது யூ ஹவ் டு கிவ் டைம் இது வந்து ஒரு நல்ல ஒர்க் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு தேர்ட்டி இது வந்து சில பேருக்கு வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் வந்து ஒர்க் இருக்கோம் சில பேர் அப்பப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை நான்கு மாதத்துக்கு ஒரு தடவை செய்வார்கள் அதுதான் வந்து வழக்கம் ஸோ இந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுக்கு தேவை வந்து பிரியாணி இலை இந்த பிரியாணி இலை வந்து மூன்று இலைகள் வந்து எந்த ஒரு கிராக்கும் வந்து அதோடைய எஜ்ஜில் இல்லாமல் இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான ஒரு இலையாக நீங்கள் பார்த்து வாங்க வேண்டும் இது நீங்கள் வந்து பேக்கெட்டில் போட்டு வித்துட்டு இருப்பாங்க பிரியாணி இலைன்னு அந்த இலையை வாங்குனீங்கன்னா உங்களால் இந்த மாதிரியான விஷயமாக எடுக்க முடியாது இது நீங்கள் வந்து ஹோல்சேல் இருக்கக்கூடிய மார்க்கெட் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும் அந்த மார்க்கெட்டில் அந்த ஹோல்சேலில் வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஹோட்டல் ஹோட்டல்காரங்களாம் வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கடைகளில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி வைத்துக் கொள்வது ஒரு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து முழு இலையாக வேணும்ப்பா அப்படின்னு கேட்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் முழு எலைங்கிறது வந்து மெயினா வந்து அதோட சைடு ஏஜ்ஜஸ் வந்து பிரேக் ஆகியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இதை எடுத்து கொண்டு வந்து வந்து விடலாம் படுத்து தூங்குறதுக்கு முன்னால் நீங்கள் செய்யணும் இது யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே வந்து இதில் எந்த ரூல்ஸும் கிடையாது மெயினாக வந்து வீட்டுன் வீட்டில் வந்து அந்த ப்ரெட் வின்னர்னு சொல்லக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர் யார் இருக்கிறாரோ அவர் இப்போ எல்லா வீட்லையுமே எல்லாருமே சம்பாதிக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயமா எடுத்து குழந்தைங்கள தவிர ஸோ அப்போ அது மாதிரி இருந்ததுன்னால் எல்லாேருமே செய்யணும்னு வச்சிக்கங்கன்னா கூட தாராளமான முறையில் செய்யலாம் எந்த விதத்திலையும் பண ஸ்ட்ரக்காக இருந்ததுனாலும் அதெல்லாமே ரிலீஸ் ஆகிடும் எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் ஏதாவது நமக்கு தேவைப்படுது நமக்கு பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கடகடன் வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது ஏதாவது ஒரு சோர்ஸஸில் நமக்கு வந்து வேறு வேறு ஏதாவது ஒரு புது விஷயங்கள் செய்வோம் அது மூலமாக நமக்கு வரும் ஸோ இப்போ இரவு நேரத்தில் இதை இடது கையில் வைத்துக்கொண்டு வலது கையால் மூடிக்கொள்ள வேண்டியது நமக்கு வந்து என்னெல்லாம் வந்து மணி ஃப்ளோ நமக்கு அதாவது இதில் இந்த நீங்கள் நைட் டைமில் வந்து நீங்கள் இந்த இடது கையில் வச்சு வலது கையில் மூடிக்கணும்னு சொல்கிறேன்னே இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மணி பிளாக்கேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நல்லா பா பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து பணத்தடைகள் என்னெந்த மாதிரியான பணத்தடைகள் இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகுது உதாரணத்துக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் பெருசாக வீட்டில் வந்து செஞ்சிடணுன்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு விஷயம் வந்து தடையாகுதா அதுக்கு வந்து உங்களுக்கு போதிய ஃபண்ட்ஸ் இல்லை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிப்படையாக வந்து ஒரு சில வாகனங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வாங்க முடியாமல் பழுது நிற்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் அது மாதிரி என்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆயிருக்கு இந்த ஒரு விஷயம் நடக்காமல் உங்களுக்கு பணம் இல்லாமல் நிற்க நின்று கொண்டிருக்கிறதோ அந்த நெகட்டிவ் விஷயங்களை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்களோ அதெல்லாம் மனதில் அசை போட்டு கொள்ள வேண்டியது அதாவது இந்தந்த விஷயங்கள் ஆகிருக்கு இந்த விஷயங்கள் ஆகிருக்குன்னு இதெல்லாம் சரியாகணும் இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க இதெல்லாம் இருக்குன்றதை மட்டும் யாசிஃப் என்ன இருக்கோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த நெகட்டிவிட்டியை வந்து ஃபுல்லாக பாஸ் ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் செய்ய போயிருக்கீங்க இதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் மாதிரி கிடையாது இந்த ஒரு விஷயம் அதனால் அதை வந்து நன்றாக நம்ம வந்து கரெக்ட் ஏன்னா இதை கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் அதுக்குண்டான முழு பலனும் கிடைக்கும் ஸோ அதை செய்துவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தலகாணி உரக்குள்ளே போட்டுடுங்க போட்டுட்டு படுத்து தோங்கிடுங்க காலையில் எழுந்த உடனே உங்களுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணால் மட்டும் போகிறோம் பல் விளக்க வேண்டியது இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க பல் விளக்க வேண்டாம் விளக்காமல் அதை அப்படியே பாத்ரூமில் கொண்டு போயிட்டு லைட் எரிச்சிட்டு எரிச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் ஃப்ளஷ் பண்ணி விட்டுற வேண்டியது எங்கே வேணால் ஃப்ளஷ் பண்ணி விடலாம் உங்களுக்கு டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணணுனாலும் பண்ணலாம் நார்மலாக சிங்க்கில் ஃப்ளஷ் பண்ணணுனாலும் பண்ணலாம் உங்களோட இஷ்டம் ஸோ அதை ஃப்ளஷ் பண்ணி விட்டுற வேண்டியது இது மாதிரி மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது மூன்று நாட்களும் ஒரே விஷயத்தை நினச்சிக்கோங்க பல்வேறு விஷயங்களை மாற்றி மாற்றி நினைத்துக்கொள்ளாதீர்கள் அதனால் ஒரே விஷயம் என்ன முதல் நாள் பண்ணுறீங்களோ அந்த ஒரே விஷயத்தை வந்து மூணு நாளுமே வந்து அதை நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த தேர்ட் டே த இருந்து வெள்ளி வரைக்கும் செஞ்சுட்டு அதாவது புதன்கிழமை செய்கிறது வந்து வியாழக்கிழமை எரிச்சிருவீங்க அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இருப்பீங்க அதுக்கப்புறம் சனிக்கிழமை அப்படி எரித்து விட்டுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்க போக வேண்டியது தான் அதீதமாக ஒரு பலனை தரக்கூடியது இந்த மாதிரியான எந்த விதத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு தடைகளை நீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது இந்த நம்ம வந்து பிரியாணி இலைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இதை வந்து பல வருடங்களுக்கு முன்னா முன்பே வந்து நம்மளோட பிளாக்ல இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட எட்டு பத்து வருஷம் முன்னாள் இருக்கும் அதனால் அந்த அந்த டைம்ல வேற மாதிரியான பதிவுகள் கொடுத்துருந்து இந்த பிரியாணி இலையை வைத்தே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு புக்கை எழுதலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து பல்வேறு விஷயங்களை செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு பலனை தரக்கூடியது நெகட்டிவிட்டி மணி ரிலேட்டட் நெகட்டிவிட்டியும் ரிமூவ் பண்ணும் மணி ரிலேட்டடாக இதே மாதிரியான ஒரு விஷயத்திற்கு வந்து வேண்டியதற்கு எரிப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறை கூட இருக்கிறது பட் முதல்ல இதை செஞ்சிடலாம் இதற்கு எந்தெந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கிறது என்பதையும் வரும் காலங்களில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் செய்து பயனடையுங்கள் நம்ம சிவாய